ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுப்பாங்க ஸோ இப்போ யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட போஸ்ட்டுக்கான சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பிலிம்ஸ்க்கான கோச்சிங் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த நுழைவுத் தேர்வானது மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துலையும் இது நடக்குது ஸோ நீங்கள் அங்கே போங்க உங்களோட இடத்துலையே நீங்கள் எழுதிக்கலாம் எக்ஸாமு இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி என்ன மே மாதம் பத்தாம் தேதி தான் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி எந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா எம்என்ட்ரி ஃப்ரீ ஐஏஎஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க மற்ற ஹால் டிக்கெட் எல்லாமே இதிலே தான் வரும் ஸோ அந்த கால் டிக்கெட்டை வந்த பிறகு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் உங்களோட ஃபோட்டோ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவில் சைன் போட்டுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த கால் டிக்கெட் மற்றும் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எதுவும் கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அவங்களே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க்கிங் டேல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ செவன் த்ரீ டூ ஃபோர் த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ நைன் ஃபைவ் நுழைத் தேர்வில் அதிகம் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு தங்கும் விடுதி உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் இலவசமாக வழங்கப்படும் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அறுபது கொஸ்டின் ஆப் ரீசனிங் இங்கிலீஷு நாற்பது கொஸ்டின் வைக்கிறாங்க அஃபிஷியல் வெப்சைட் எம்என்டி ஃப்ரீ ஐஏஎஸ் டாட் காம் வெப்சைட்டு போய்க்கோங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு போனோன்னு அதில் கீழே இருக்கும் யூபிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் குரூப் ஒன் மெயின் ரிஜிஸ்ட்ரேஷன்

பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து அதுக்கு பிறகு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபாதர் கார்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து எல்லாமே ஈஸி தான் டேட் ஆஃப் பர்த்து ஜென்டரு மேட்டரல் ஸ்டேட்டஸு கரண்டாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ளட் குரூப்பு ரிலீஜியன் கம்யூனிட்டி கேஸ்ட் நேமு எல்லாமே எழுதிக்கோங்க ஸோ அடுத்ததான் உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எஜுகேஷன் இன்ஃபார்மேஷன் டென்த்து எதில் எந்த போர்டில் படித்தீங்க அடுத்த டென்த்தோட மா பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் பாயிண்ட் இப்போதைக்கு போட முடியல ஸோ அதனால் முழு இதாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து டுவெல்த்து போர்டு டுவெல்த்து பர்சன்டேஜ் யூஜி போர்டு யூஜி க யூனிவர்சிட்டி யூஜி காலேஜ் நேமு யூஜி டிகிரி என்ன படிச்சிங்க ஸோ யூஜியோட பர்சன்டேஜ் நீங்கள் பிஜி படிச்சுருந்தீங்கன்னா பிஜி கூட போட்டு போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெயில் நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா அதுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியோட ஒரு மெயில் வந்துடும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு வரும் ஸோ ஒரு வேளை வரல அப்படின்னா உங்களோட மெயிலில் ஸ்பேம் ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கான யூஸர் ஐடி அந்த இது கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு பிறகு நம்ம முதல்ல வந்த பேஜி தான் லாகின் பேஜி ஸோ இதில் அந்த ஐடியை போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்த மெயிலில் வந்த ஐடி உங்களோட மெயில் ஐடி அடுத்து டேட் ஆஃப் பர்த்து ஸோ எல்லாம் போட்டுட்டு ஆத்தென்டிகேட் கொடுத்துருங்க ஸோ அடுத்ததான் மெயின் பேஜிக்கு போயிடும் ஸோ இதில் கொடுத்துருக்கு டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைப் ஸோ யூபிஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் வருட வருமானம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இது வந்து உங்களுக்கு கோச்சிங் நடத்துவாங்க ஸோ மற்ற இடத்துல இன்னும் அவைலபிளாக இல்லை கோச்சிங் முழுக்க முழுக்க சென்னையில் தான் நீங்கள் தங்கியிருந்தால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ சென்னையில் எந்த ஏரியா ஏரியாப்பட் நீங்கள் செட் பண்ணணும் ஸோ ஆனால் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட மாவட்டத்தில் நுழைவுத்தூர் எழுதி நீங்கள் ஆகி உள்ளே போயிடலாம் அடுத்து ப்ரிஃபர்ட் பேட்ச் உங்களுக்கு பேட்ச் டைமிங் என்ன அப்படின்னு நீங்கள் தான் செட் பண்ணணும் அடுத்ததாக மெயின் எக்ஸாம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் மெயின்ஸுன்னு இருக்கும் ஸோ மெயின்ஸில் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கணும் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் இருக்கும் இதை தான் நம்ம ஆப்ஷனலாக எடுப்போம் ஸோ இதில் நீங்கள் என்ன ஏதாவது ஒன்றா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அந்த சப்ஜெக்ட்டை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து யுபிஎஸ்சிக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை அப்பியர் ஆயிருக்கீங்களா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்ஆர் நோ கொடுத்துவோங்க எஸ் கொடுத்தா எத்தனை அட்டாம் போட்டுட்டு அது எந்தெந்த வருஷம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி மனித நேயத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்கேன் எஸ்ஆர்னோ கொடுத்துட்டுருங்க உங்களோட ஃபோன் இருக்கா எஸ்ஆர்ஓ அடுத்து வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க உங்களோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையை சேர்ந்த குடும்பமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்ஆர்னோ கொடுத்துவோங்க உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டானு கேட்டிருக்காங்க எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து அவங்களோட ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் நீங்கள் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறீங்களா ஸோ எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தோடனே உங்களோட மேல் ஐடி போட சொல்லும் மெல் ஐடி போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ அடுத்த மாதிரி எங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் வந்து அப்டேட்னாலும் பார்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து மே மாதம் பத்தாம் தேதி எக்ஸாம் நடக்கிற அன்றைக்கி வந்து ஏ மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ஸோ ஹால் டிக்கெட் இந்த மொத்தம் இன்ஃபார்மேஷனால் இனிமே தான் அப்டேட் பண்ணுவாங்க சிலபஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதை வெப்சைட்டை அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த கோச்சிங் எல்லாமே சென்னையில் தான் இருக்கும் ஸோ கூடிய விரைவில் இவங்க ஒரு டிவியை அறிவிக்க போகிறாங்க ஸோ அது மூலமாக டிவி மற்றும் யூடியூப் அறிவிக்க போகிறாங்க ஸோ அது மூலமாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த கோச்சிங் எல்லாமே சென்னையில் தான் இருக்கும் ஸோ சென்னைக்கு போய் பில்டிங்காக இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணி நீங்கள் சென்னையில் போய் நீங்கள் கோச்சிங் அட்டன் பண்ணிக்கலாம் உணவு தங்கும் விடுதி மற்றும் கோச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ